இப்போ நம்ம வந்து சோம்நாத்துக்கு போயிட்டு இருக்கோங்க வெறும போல ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் தட் இஸ் மீட்டர் கேஜ்ல போயிட்டு இருக்கோம் நம்ம தனியா போலங்க ஏகப்பட்ட பையாஸ் நம்ம கூட இருக்காங்க பையா ஹாய் போலோ ஹாய் 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 பை 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 சோ வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இந்த ட்ரெயின் ஜர்னி நமக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்க போகுதுங்க ஏன்னா இப்போ நம்ம போறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளார உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் டூரிஸ்ட் ட்ரெயின்லாம் இல்லைங்க இது கம்ப்ளீட்லி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் சிங்கம் நிறைய இருக்கிற காட்டுக்குள்ள போற இந்த ட்ரெயினுங்க இது ஒன்னும் நல்ல ஃபேமஸ் ஆச்சுன்னா இது ஒரு பக்கா டூரிஸ்ட் ட்ரெயினாவே இவங்க ஆப்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு லக் இருந்தா கண்டிப்பா இதுல இருந்து வந்து சிங்கத்தை பார்க்கலாம் அப்படின்றாங்க பாப்போம் இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்பெஷலா கிடைக்குது இந்த பியூட்டிஃபுல் இந்தியன் ரயில்வேஸ்ல சொல்லிட்டு சோ டிராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் இந்தியாஸ் மோஸ்ட் எபிக் ட்ரெயின் ஜர்னிங்க இங்க குஜராத்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த மாதிரி தாங்க இருக்கு தால் வடா போண்டா அப்புறம் காட்டியா இந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க வேற எதுவும் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல மோஸ்ட்லிங்க காட்டியா தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டாவே இங்க எடுத்துக்கிறாங்க சாப்பிடுவோம் செம்மையா இருக்கும் போல இருக்கு இந்த வண்டியில எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாங்க இந்த கார்னர்ல உட்காந்துருக்கவங்களுக்கும் ஈக்குவலா விண்டோ வியூ கிடைக்குது அதுவும் பாருங்க எல்லா விண்டோவும் அரே லென்த்ல இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிராட்கேஜ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியில போனா மட்டும்தான் இந்த மாதிரி வியூ கிடைக்கும் ஆனா இதுல உங்களுக்கு கம்மி விலையிலேயே சூப்பரான வியூ கிடைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கீர் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க இன்னும் ஒரு டீப் ஃபாரஸ்டா இருக்கு பாருங்களேன் பயங்கரமா இருக்கு பார்க்கவே இங்க லோக்கல்ல மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லக் சான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சீரியஸா இங்க வந்து சிங்கத்தை பார்க்க முடியுமா இந்த கீர் ஃபாரஸ்ட் நீங்க சஃபாரி வரலாம் அதுக்கு பதிலா இந்த ட்ரெயின்ல வந்தீங்கன்னா சம ஒர்த்தா இருக்கும் போல இருக்குங்க எங்க மக்களே என்னங்க இந்த வண்டி இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்ல போகுது இது வரைக்கும் நான் எந்த வண்டியுமே இந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல போய் நான் பார்த்ததே இல்லை இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால மொத்தமா நெட்ஒர்க்லாம் கட் ஆயிடுச்சு உங்க சிம்ல சுத்தமா சிக்னலே கிடைக்காது சூப்பரா இருக்கு ஜேர்னி உண்மையா சொல்லணும்னா இங்க நீங்க ஏகப்பட்ட மானு மயிலுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பாக்கலாம் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் முன்னாடியே சொன்னால சிங்கம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் நீங்க எப்ப பாக்க முடியும் அப்படின்னால இதே நம்ம விண்டர் சீசன்ல வந்திருந்தோம்னா கண்டிப்பா சிங்கம் வந்து காலங்காத்தால என் டயத்துல எல்லாம் வந்து நடந்திருக்குமாங்க இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாயிட்டனால எல்லாமே காட்டு உள்ளார போயிருக்குமா ரெண்டு பக்கமும் ஃபுல் காடு வெறும் மலை மட்டும்தான் இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஷனுங்க செம்மையா இருக்கு இங்க எங்க ஃப்ரண்ட்ல பாருங்களேன் அந்த ரிங் சிக்னல் வந்து தூக்கி போடுறாரு ஐயோ முன்னாடி கோச்சுக்கு போயிருக்கலாம் ஆனா முன்னாடி கோச்சுக்கு போனா பிரச்சனை ஆரம்பத்திலேருந்தே நமக்கும் டிரைவருக்கும் ஒரு மாறி போயிட்டு இருக்கு அவர் வீடியோ எடுக்காத எடுக்காதுன்றாரு நம்ம வந்ததே வீடியோ எடுக்கதான் அதனால ஃபர்ஸ்ட் கோச்சில் போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க இப்பவே வந்து அங்கங்க ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம பெரிய ட்ரெயின்லாம் யார் டிரைவர்லாம் நம்மளுக்கு தெரியாதுல பட் இந்த மாதிரி சின்ன ட்ரெயின்ல இருக்கதே அஞ்சு பெட்டியா ஸோ நம்மள அழகா கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு போகுது உங்களுக்கு கண்ணால பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல இன்க்ளைமெண்ட்ல தான் நம்ம போய் ஏறிட்டு இருக்கோம் அங்க பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரூட்டை ஒரு தடவை மான்சூன்ல வந்து ட்ரை பண்ணா சூப்பரா இருக்குங்க 100% கன்ஃபார்ம் என்னங்க வந்துடலாமா எல்லா ஊரையும் மான்சூன்ல ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்பதான் அந்த பச்சை பசேன்னு அழகு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்தாச்சுங்க சாசன் கீர் அப்படின்றாங்க நீங்க கீர் சஃபாரி வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல கூட இறங்கி போகலாம் இங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கீர் சஃபாரி பாயிண்ட் வரும் நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க ஏன்னா நிறைய டூரிஸ்ட் இந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்குவாங்க அதனால ஸ்டேஷன் நல்லா பெருசாவே கட்டியிருக்காங்க நல்லா இருக்கு மக்களே இங்க பாருங்க எவ்வளோ குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாசன்ல ஃபுல்லா இங்க உங்களுக்கு மேல தண்ணீர் ஒப்புற இடம் இருக்குங்க ரெண்டு பக்கமும் சூப்பரான மாங்காய் தோப்புங்க அதுக்கு நடுவில் குட்டியாக ஒரு ட்ராக்கை போட்டு அழகாக இந்த வண்டி போயிட்டுருக்கு இதெல்லாம் மீட்டர் கேஜில் மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு அழகாக ஒரு தோப்புக்குள்ளார வண்டி போயிட்டுருக்கு இப்போ தலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வரப்போகுதுங்க இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரே டயத்தில் 3 ட்ரெயின் அட் அ டைமில் நிற்குமா நம்ம கடைசி ஒரு ஸ்டேஷனில் பார்த்தோம்ல ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சில அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஒரு டைரெக்ஷனில் போகிறவங்க ஒரு ஒரு பக்கம் போய்க்கலாம்
இந்த வண்டி இப்போ தில்வாடா போகுது. இதுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்ம்லயே வந்து விசர்வா போற ட்ரெயின் நிக்குமா. ஓ, இதுல இருந்து விசர்வா போறவங்க அப்படியே அங்க ஜம்ப் பண்ணிக்கலாமா? அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. இப்போதான் ஒருத்தங்க சொன்னாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சா நம்ம டைரக்டா வந்து விசர்வா டிக்கெட்டே வாங்கிருக்கலாம். நான் விசர்வா தான் போக வேண்டியது அடுத்தது. இப்போ நம்ம தலாலால இறங்கி பட்டன் விசர்வா டிக்கெட் வாங்கினேன். அந்த அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். செம்மையா இருக்க போகுது. இப்போ சிக்னல் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு. ஏன்னா இங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல இடம் வேணும்ல, அதுக்காக சிக்னல் போட்டிருக்காங்க. இந்த தெரிது பாத்தீங்களா, அந்த கட்ட மாதிரி அந்த கட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா சிக்னல்னு அர்த்தம். அந்த கட்டை கீழே படுத்துருச்சுன்னா வண்டி போலான்னு அர்த்தம். செம்மையா இருக்கலங்க அந்த காலத்து சிக்னல் பார்க்கவே. நம்ம சொன்னது இதுதாங்க. அப்படியே ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ல இன்னொரு வண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ நம்ம தலாலா ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே ரெண்டு பக்கமும் ரெண்டு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. அழகாக ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு டைரக்ஷன், எல்லாம் அஞ்சு கோச்சு தான். அவ்வளோதாங்க மக்களே, நம்ம வந்தாச்சு. இப்போ விசர்வா ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்து நேர வேண்டிதான். என்ன ஞாபகத்தில் சொன்னேன்னு தெரியல, எல்லாம் விசர்வா விசர்வான்னு சொல்லி வச்சிருக்கேன். அது விசர்வா இல்லைங்க, வேர்வால். ஓகே, அதுதான் சோம்நாத் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன். அங்கே தான் நம்ம வந்து அடுத்தது போகிறோம். இந்த ட்ரெயினு இப்போது ஆம்ரேலி போகுது. நம்ம வந்தோம்ல அந்த ஒரு கட் எடுத்தோம்ல அந்த இடத்துல இருக்க ஆம்ரேலி, அந்த ட்ரெயின் வந்து நம்ம அந்த ட்ரெயினு. இப்போ நம்ம ட்ரெயின் வரும் மூணாவது. அந்த வண்டி வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. வந்தோடனே கிளம்பி போயிட வேண்டிதான். அட்ட டைமில் மூணு வண்டி ஒரே ஸ்டேஷன் நினைக்கும். நம்ம வண்டிக்கு இப்போ லோக்கோ ரிவர்சல் பண்ண போகிறாங்க. அங்கேயே லோக்கோ எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ தெரிக்க விடுதுங்க இந்த ஸ்டேஷனு. சும்மா அட்ட டைமில் மூணு வண்டி போட்டு வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க அந்த பக்கம். அந்த வண்டி மூணாவது பிளாட்ஃபார்மில் நிற்குமா? பிளாட்ஃபார்ம் எங்கடான்னு கேட்காதீங்க, அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மூணாவது பிளாட்ஃபார்ம். வாங்க போகலாம். அப்படியே ஜாலியாக இறங்கி நடந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டிதான். நம்ம டிரைவர் தான் நம்மளை பார்த்தாருன்னா எதையா போட்டு கொடுத்துருவாரு. அவர் கண்ணில் படாமல் இங்கேயிருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும் நம்ம. வாங்க மூணா பிளாட்ஃபார்ம் போயிடலாம், நம்ம ட்ரெயின் வரத்துக்குள்ளார. இந்த ஸ்டேஷன் நம்ம மீட்ரு கேஜ் ஹப் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளோ மீட்ரு கேஜ் வண்டியாக வேறு எங்கேயும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. இந்த வண்டி வந்து தில்வாடால இருந்தாங்க வருது. நம்ம வந்த ட்ரெயினு இப்போ அங்கே போகுது. செம்மையாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நெட்ஒர்க்கு. இந்த வண்டியில நம்ம போய் ஃபர்ஸ்ட் கோச்சில் ஏறுவாங்க. அந்த சிக்னல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி ஏற வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். பையா வழிவிடு பையா. இந்த ஸ்டேஷன்லாம் இல்லைங்க, டைமிங் பற்றிலாம் பெருசாக பார்க்கறது இல்லைங்க. மக்கள் பொறுமையாக போய் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் தண்ணிலாம் பிடிச்சிட்டு வந்த அப்புறம் தான் வண்டி கிளம்புது. ஒன்றும் அவசரமே படுறது இல்லை எதுக்கும். அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டியை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோச்சில் இருக்கும், போன வண்டியில் லாஸ்ட் கோச்சு. ஏய், இங்கே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம், அப்படியே அடுத்த கோச்சுக்கு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஃப்ளைஓவர் பிரிட்ஜெலாம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் இன்னொரு ட்ரெயின் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கீழ் வழியாக தான் நடந்து வரணும். அதனால் ட்ரெயின் வந்து எல்லாமே வந்து ஒன்று இங்கே நின்றுச்சுன்னா ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து இப்படி. ஸோ உங்களுக்கு ஈஸியாக மூணு ட்ரெயின் இங்கே கிராஸ் பண்ணி போயிடலாம். அந்த மாதிரி தான் நிப்பாட்டுறாங்க. மூணுத்தையும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டில். அப்படி நிப்பாட்டினா கிராஸே பண்ண முடியாது நம்மளால. நல்லா பிளானிங் பண்ணி தான்ப்பா நிப்பாட்டுறாங்க. நம்ம வண்டிக்கு ஹாஃப் அன் அவர் இங்கே ஸ்டாப்பிங்க லோக்கோ ரிவர்சலுக்காக. இந்த வண்டி இன்னைக்கு லேட்னால அதுக்கு லோக்கோ ரிவர்சல் பண்ணவே இடம் கிடைக்கல. இப்போ நம்ம வண்டி செம்ம லேட்டாக போய் சேர போகுது. இன்னொரு ஃப்ரெண்ட்ல வேணால் போயிடலாம், அப்போ தான் நம்ம சிக்னல் பார்க்கறதுலாம் பார்க்க முடியும். இது ஒரு ஸ்டேஷன் வருதுங்க. சிக்னல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். அதோ அதோ பண்றாங்க பாருங்க, பண்றாங்க பாருங்க. பார்த்துட்டோங்க பார்த்துட்டோங்க, இந்த சிஸ்டத்தை பார்த்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து அப்பாலாம் வந்து ஸ்டேஷன் உள்ளே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஸ்டேஷனே வந்து சின்னதாக இவ்வளோ அழகாக ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அவங்க ஊர்லேருந்து அப்படியே வந்து பிக்கப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்கங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. இது தாங்க த ரியல் இந்தியா. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த டோக்கன் சிக்னல் சிஸ்டம், இது வந்து ரொம்ப 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 பழையசுங்க. இட் இஸ் அ குட் டைம் டு பே அ விசிட் டு த ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் ஆஃபீஸ் டு ஹேவ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வியூ ஆஃப் ஹவு டிராஃபிக் இஸ் மேனேஜ்ட் ஆன் த லைன் வித் த நீல் பால் டோக்கன் சிஸ்டம். देखिए ऐसा है, मीटर गेज की जो अभी गाड़ियां चल रही हैं वो इस ब्लॉक के थ्रू चला रहे हैं, और रिंगस से लेके बावड़ी थिकरिया के बीच में अगर किसी गाड़ी को चलाना है तो उस स्टेशन से और इस स्टेशन के बीच में लाइन बिल्कुल साफ़ होनी चाहिए, उसके बाद ही किसी गाड़ी का लाइन क्लियर ले सकते हैं या दे सकते हैं। हाँ, लाइन क्लियर दो। ये लाइन क्लियर मिल गया, हमें टेबलेट मिल जाता है, ये गाड़ी के ड्राइवर को दिया जाता है, ये टेबलेट लेके ड्राइवर उस स्टेशन तक जाएगा, अगले स्टेशन तक, और वहाँ जाकर के ये टेबलेट उस स्टेशन मास्टर को देगा,
फिर वो स्टेशन मास्टर इसके अंदर डालेगा, यहाँ से डालने का ये रास्ता होता है, इसमें से डाल देगा, उसके बाद में ये डिपॉजिट हो जाएगा तो लाइन वापस क्लोज हो जाएगी। अगेन ब्रॉड गेज मीट्स मीटर गेजिंग है। நம்ம கரெக்டாக ஜுனத்கர்லேருந்து கிளம்பும் போது இதே மாதிரி பிராட் கேஜும் மீட்ரு கேஜும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கேயும் பிராட் கேஜும் மீட்ரு கேஜும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, ஜுனத்கர்லேருந்து இங்கே வரத்துக்கு பிராட் கேஜில் வந்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் மொத்த ட்ராவலிங் டைமே 1 hour 10 minutes தாங்க. ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் எடுத்துட்டாலுமே மேக்ஸிமம் 2-2.5 hours வந்து சேர்ந்துடலாம். இந்த மீட்ரு கேஜில் உங்களுக்கு வரணும்னா 4-4.5 hours ஆகுதுங்க. பயங்கரமான டிஃப்ரென்ஸில் அதுதான் டிஃப்ரென்ஸு அந்த பிராட் கேஜுக்கும் இந்த மீட்ரு கேஜுக்கும். மீட்ரு கேஜில் உங்களுக்கு என்னென்னா காட்டுக்குள்ளே வருது, வண்டி செம்ம ஸ்லோ, பழைய கோச்சு, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. அது வேறு ரூட்டில் வரும், அது அந்த பக்கமாக வரும், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காட்டுக்குள்ளே பூந்து வந்துடுவோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்ரு கேஜில் வந்து கூட்ஸ் வண்டிலாம் வச்சுருக்காங்க, ஆக்சிடென்ட் ரிலீஃப் வண்டின்னு ஏகப்பட்ட வண்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு மீட்ரு கேஜ் ஹப்பு போல் இருக்குது. எத்தனை மீட்ரு கேஜ் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. மீட்ரு கேஜ் உங்களுக்கு நிறையா பார்க்கணும்னா நேராக கிளம்பி விராவல் வந்துடுங்க, ஏகப்பட்ட மீட்ரு கேஜ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க மக்களே, விராவல் வந்து சேர்ந்தாச்சு. இதோ தெரிந்து பாருங்க, இங்கே ஒரே நேரத்தில் மொத்தம் 4 meter gauge வண்டி ஒரே இடத்துல நிற்கிதுங்க. இவ்வளோ மீட்ரு கேஜ் வண்டி இங்கே தான் பார்க்க முடியும் போல இருக்கு. நான் போன வாட்டி ஒரு ஸ்டேஷனில் சொன்னால் அதோடு இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இறங்கி போனோன்னா வெளில போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ இல்லைனா பஸ்ஸோ பிடிச்சா இங்கேருந்து வெறும் 10 kilometers கம்மியாக தான் சோம்நாத். அப்படியே வாங்க போகலாம். இப்போ நம்ம சோம்நாத் வந்து சேர்ந்தாச்சுங்க. என்ன ப்ரோ விராவல் அப்படின்னு ஏதோ ஸ்டேஷன் தானே சொன்னேன், இப்போ சோம்நாத் அப்படின்றியனா ரெண்டு ஒன்று தாங்க. இவங்க தான்ப்பா இந்த வந்து மீட்ரு கேஜெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே பாய் பாய் பாய். இப்போ இங்கே டோட்டலாக 6 sets of மீட்ரு கேஜ் ரேக் வச்சுருக்காங்களாங்க. 3 போகிறதுக்கு 3 வரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3x2 shift வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. நல்லா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த மீட்ரு கேஜுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க. ட்ரெயின்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. மீட்ரு கேஜாக இருந்தாலும் பெரிய கேஜாக இருந்தாலும் ட்ரெயின் சுத்தமாக வச்சுக்கோங்க, ஸ்டேஷனை சுத்தமாக வச்சுக்கோங்க. மெயினாக இந்த மாதிரி ப்ரிஸ்டீஜியஸ் ட்ரெயின்லாம் நம்ம தான் காப்பாற்றணும். சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பி அப்படியே சோம்நாத் போகலாம்.